தமிழ்நாடு அரசு சரியாக திட்டமிடாததுதான் மின்வெட்டுக்கு காரணம் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இதுகுறித்து தவறான தகவல்களை தெரிவிக்காமல் அதனை சரிசெய்ய மின்துறை அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சேலம் கொங்கனாபுரத்தில் அதிமுக சார்பில் பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை அவர் சந்திக்க வந்தபோது கரண்ட் போறதுக்குள்ள எடுத்தரணும் என நிருபர்களிடம் கூறினார். மின்வெட்டு தொடர்பாக பேசிய அவர், தற்போது கூட மின்வெட்டு ஏற்பட்டு விடுமோ என்றுதான் பேசிக் கொண்டிருந்ததாக கூறினார். காலையில் 6 மணிக்கே கரண்டு துண்டிக்கப்பட்டு விட்டது. கரண்டு தடை ஏற்பட்டு விட்டது. 8 மணிக்கு தான் மீண்டும் கரண்டு. இப்படி எல்லா பகுதியிலுமே அடிக்கடி மின் தடை ஏற்பட்டுகிறது. இதனால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அதுபோல நம்முடைய பகுதியில் விசைத்தறி கைத்தறி இருக்கின்றது. இந்த தொழிலும் கடுமையாக பாதிக்கும். மின்சாரம் இல்லைனா விசைத்தறி இயக்க முடியாது. டீசலை பயன்படுத்தியும் அந்த விசைத்தறி இயக்க முடியாது. ஏன்னா விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு டீசல் விலை உயர்ந்து விட்டது. அதனால இந்த மின்தடை போக்குவது இந்த அரசுடைய கடமை. நாங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இது குறித்து கவன ஈர்ப்பு கொண்டிருந்தோம். எங்களுடைய முன்னாள் அமைச்சர் சோகர் தங்கமணி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். நிலக்கரி பற்றாக்குறையின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த மின்தடை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை இந்த அரசு உடனடியாக தேவையான அளவு நிலக்கரியை கொள்முதல் செய்து வீட்டுக்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்க வேண்டும். மேலும் அதிமுக காலத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, மின்சாரம் வழங்குவதில் சரியான திட்டமிடல் அரசிடம் இல்லை என்று குற்றம் சாட்டினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தடையில்லா மின்சாரத்தை கொடுத்து அதற்கு முன்னேற்பாடு செய்திருந்த சரியான முன்னேற்பாடு திட்டமிட்டு செயல்படுத்த காரணத்தினால தடையில்லா மின்சாரத்தை மக்களுக்கு கொடுத்தோம். இதனால் வேளாண் பணி சிறந்தது. தொழிற்சாலைகளுக்கு நிறைவா மின்சாரத்தை கொடுத்து தொழிலும் மிகுந்த மாநிலமா நான் கொண்டு வந்தோம். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல டீசல் விலையை குறைக்கவில்லை என்றும், மத்திய அரசைத்தான் முதலமைச்சர் குறை கூறி வருகிறார் என்றும் தெரிவித்தார். இதனால் பொருட்களின் விலை அதிகரிக்கும் என்றும், அரசு டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே பெட்ரோல் விலை குறைக்கப்படும், டீசல் விலை குறைக்கப்படும். பெட்ரோல் 5 ரூபாய் குறைக்கப்படும், டீசல் 4 ரூபாய் குறைக்கப்படும். நாங்கள் பலமுறை சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியாச்சு. ஆனால் விலை குறைத்த மாதிரி இல்லை. மத்திய அரசு மீது இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் பழி போட்டுக்கிட்டு இருந்தாரு. மத்திய அரசு குறைக்க வேணும் குறைக்கணும்னாங்க, மத்திய அரசு குறைச்சது. இதை ஒட்டி இந்தியாவில் இருக்கின்ற 25 மாநிலங்கள் பெட்ரோல் டீசலே குறைச்சாங்க. அண்டை மாநிலம் கர்நாடகா குறைச்சாங்க, பாண்டிச்சேரி குறைச்சாங்க, எல்லா இடத்துலையும் குறைச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் குறைக்கல. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.